இந்த வீடியோ முக்கியமாக நான் வந்து தலைவர் ரஜினி சார் ஃபேன்ஸ் என்னோடய எல்லா அண்ணன்களுக்காக தான் நான் போடுறேன். நேற்று ஒரு விஷயம் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஏதோ தலைவர் பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாச்சுன்னு கேள்விப்பட்டேன். நேற்று சவுக்கு சங்கர், அதுக்கு முன்னாடி சுந்தரவல்லி, அதுக்கு முன்னாடி சீமான், அதுக்கு முன்னாடி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு அந்த குரூப் வந்து தலைவருக்கு எப்போ பார்த்தாலும் இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கிறது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. இது தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒன் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சீமான் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு வந்து தலைவர்கிட்ட மோதுகிறாங்கன்னே தெரியாமல் சும்மா வந்து இந்த ஒரு காலைக்கு வந்து திடீர்னு ஒரு ரெட்டு துணி காட்டினா வந்து திடீர்னு முட்டும்ல, அது எதுக்கு முட்டுன்னு அதுக்கே தெரியாது முட்டுற மாதிரி சும்மா வந்து ரஜினி சார்ட்ட முட்டிட்டு ஏன் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, பேசிக்லி அவங்களுக்கு ஆயிருக்கிற பிரச்சனை என்னென்னா எல்லா கட்சிக்கும் இப்போ வந்து அவங்க ஒரு தலைப்பு வச்சுட்டாங்க. காங்கிரஸ்ன்னு சொன்னால் அவங்க தான் வந்து இலங்கை அரசு கூட சேர்ந்து தமிழர்களை கொன்று குதிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பிஜேபின்னு சொன்னால் அவங்க வந்து சங்கிங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க. அதிமுகனு அதுக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க, திமுகனு ஒரு கதை வச்சுருக்கோம். எல்லா கட்சியிலையும் ஏதாவது ஒரு பிழை இருக்குது. நாங்கள் ஒருத்தங்க தான் பிழை இல்லாத பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஓடிட்டுருக்கும்போது நேற்று எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதை நீங்கள் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ளே இருங்க, வெளியில் வந்தால் நாங்கள் கலாய்ப்போம். கலாய்ச்சுன்னா கலாய்ச்சாங்கன்னா 10 மடங்கு 20 மடங்கு எப்படி திருப்பி கலாய்க்கணுன்றதுக்கு நம்மலாம் இங்கே இருக்கிறோம். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ரெண்டு விஷயத்துக்காக நான் வந்து தொடர்ந்து தலைவரோடு இருக்கிறேன். தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். போன வருஷம் நான் பெங்களூரில் வந்து மருத்துவமனையில் வந்து நான் இருக்கும்போது நான் திருப்பி வந்து இப்படி பொழைச்சி உயிரோடு வரவேன்னு எதிர்பார்க்காத போது நான் ஒரே ஒரு ஆசை தான் வந்து எல்லார்ட்டையும் நான் தலைவர் ஃபேன்ஸ்கிட்ட வந்து சொன்னேன். அப்போ வந்து தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து மறுநாள் அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க குரல் நான் கேட்டபோது அவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டியோடு அந்த பெரிய மனுஷன் பேசின போது, அந்த தெய்வம் பேசின போது, அது இன்னும் என் மனசில் வந்து அப்படியே இருக்குது. அதாவது நான் வாழ்ந்த சீமானுன்றது கூட, நான் வேலை பார்த்த எத்தனையோ நண்பர்களுக்கெல்லாம் கூட சீமானுக்கு பயந்து வந்து அவங்கெல்லாம் என்னை இப்படி பாய்காட் பண்ண போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உடம்ப பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக நீங்கள் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொன்ன ஒரு தெய்வம், அந்த தெய்வத்துக்காக நான் ஒரு பக்கம் நிற்கிறேன் ஸ்ட்ராங்காக. செகண்ட் வந்து இன்றைக்கி வந்து சேரன் அவரோட ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்லேயே அவங்களோட அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவர்கள் வந்து, சேரன் வந்து வேற கிடையாது, சீமான் வந்து வேற கிடையாது, ரெண்டு பேருமே ஒன்று தான். இது ஒரு ரகம், அது ஒரு ரகம். இன்னைக்கு வந்து லாஸ்ட்லி அவங்க அப்பா இறந்ததுக்கு வந்து எப்படி நீ வந்து இந்த துக்கத்தை வந்து சுமந்துக்க போகிற தெரில அப்படின்னு சேரன் அவர்கள் சொன்னபோது கொஞ்சம் தட்டி கேட்கணும்னு நினச்சேன். சேரன் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதே மாதிரி தான் வந்து நின்று நானும் அப்பா இல்லாத பொண்ணு தான், அப்போ வந்து எவ்வளோ துயரங்களை நான் வந்து நின்னபோது சீமான் அவர்கள் என்னென்ன பண்ணாருன்ற ஒன்றொன்னும் சேரன் அவர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு அப்பா இல்லாத குடும்பத்தை இப்படி பண்ணிடாத சீமான் அப்படின்னு சொல்கிற தைரியம் சேரன் அவர்களுக்கு இருக்கல. இன்றைக்கு வரைக்கும் சரி, ஏமாற்றிட்டு தான் போயிட்டார், எல்லாம் பண்ணார். ஏன்னா இப்போ வந்து சீமான் பண்ணிகிட்ருக்க அந்த அட்டூழியத்தை கூட அந்த குடும்பத்துக்கு அப்படி பண்ணாத, அது என்னமோ விஜயலட்சுமி மட்டும் எல்லாருக்குமே வந்து இயேசுநாதர் மாதிரி தெரியும். ஏன்னா எந்த செலவை தூக்கினாலும் கொடுத்தாலும் தூக்கிடுவா, என்ன சங்கடத்தை கொடுத்தாலும் அவன் வந்து எடுத்துருவா. நான் லாஸ்ட்லேயே அவங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க ஒரு வேலை இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கூட, இல்லை இலங்கையில் யாராவது அவங்கக்கிட்ட கொஞ்சம் கன்வே பண்ணால் கூட நான் கன்வே பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சேரன், இந்த சீமான் அவங்களோட குரூப்போட அன்பு, அப்பா அன்பு, அண்ணா அன்புலாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இலங்கையில் ஒரு தீவாக தெரிஞ்சால் கூட அங்கே பெரிய நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு. ஏன்னா இப்போ அவங்க அன்பு தான் கொடுப்பாங்க, அவங்க எதுக்கு அன்பு கொடுப்பாங்க நம்மளுக்கு தெரியாது, அது பின்னாடி ஏதாவது ஒரு கேல்குலேஷன் இருக்கும். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து நீ இலங்கைக்காரி அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி நம்மளை குத்துவாங்க. இதை தான் நாங்கள்லாம் அனுபவிச்சுட்ருக்குறோம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டுருக்குது. அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா வந்து நான் வந்து சொல்லணும் விருப்பப்பட்டேன். நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன நடிப்புப்பா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் கூட ஒரே அந்த கேமரா முன்னாடி மட்டும்தான் நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீமான் அண்ட் குரூப் சூப்பர், எப்போ பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டு, எப்போ போட்டாலும் வந்து காஸ்ட்யூம் போட்டு நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அது என்ன சேரன் சாருக்கு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பொண்ணை பார்க்கும்போது இதுவுமே ஒரு அப்பா இல்லாத பொண்ணு. சீமான் அவர்கள் ஒன்று ஒன்று பண்ணும்போது சேரன் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி இந்த குடும்பத்தை இப்படி பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு
அப்போ சொல்லவே சொல்லலைன்னா கூட 10 வருஷம் கழித்து இந்த மேட்ரை நான் திரும்பியும் ரீப்ரெசென்ட் பண்ணி இப்படியெல்லாம் நான் வந்து ஏமாந்துருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் வந்து என் வாழ்க்கையில் ஆகிப்போச்சு அப்படின்னு எல்லாரும் என்னை பாய்காட் பண்ண போது கூட முன்ன வந்து வந்து எதையும் ஒன்று பண்ணணும்னு நினைக்காத ஒரு சேரன் சார் வந்து இன்றைக்கி வந்து இங்கேருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய லாஸ்ட்லி அவங்களோட அப்பா தவறுனதுக்கு வந்து ஐயோ மகளேன்னு துடிக்கும்போது ட்ராமா, ஃபேக் ட்ராமா எல்லாருக்கும் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். நான் வந்து ஒன்று எல்லாரோட நோட்டீஸ்க்கு எதுக்கு கொண்டு வந்துட்டுருக்குறேன்னா இதெல்லாம் பார்த்து கடந்து 10 வருஷம் எல்லாத்துலேயுமே சீனியராக இருக்கேன். ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கும் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். சவுக்கு சங்கர் பேசுகிறாருன்னா நாங்கள் வந்து தலைவரை கலாய்ப்போன்னு சொன்னோம்னா கவலையப்படாதீங்கண்ணா, அவங்க கலாய்ச்சாங்கன்னா 20 மடங்கு எப்படி கலாய்க்கணுன்றதில் வந்து நாங்கள்லாம் எங்கள் தலைவருக்கு வந்து செருப்பாக உழைக்கிறது தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சீமான் சொல்கிறார் நான் வந்து ரஜினி ரசிகர். சீமான் ரஜினி ரசிகர்னு சொல்லணும்னா அப்போ ரஜினி சாரோட ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, ரஜினி சாருக்கு அப்படியே உயிரே கொடுக்கணும்னு காத்துட்ருக்கோம்ல, அவங்களெலாம் வந்து அப்போ என்ன சொன்னோன்னு எனக்கு புரியல. வெறும் ட்ராமாங்க. சவுக்கு சங்கர் தான் வந்து அந்த ராஜீவ் காந்தியும் வந்து கல்யாண சுந்தரமும் வெளியில் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தாங்க. அப்புறம் இவங்க அப்படியே ரவுண்ட் அபவுட் டர்ன் அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து தலை வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக சவுக்கு சங்கர் அவங்களாம் உட்காந்து கல்யாண சுந்தரமும் வந்து ராஜீவ் காந்தி எதுக்கு என்ன வெளியில் வந்தாங்க, ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் அவங்க வந்து சொன்னாங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஜனங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு முயற்சி பண்ணியிருந்துருக்கணும். அதை பண்ணாமல் சீமான் என்ன பண்ணியிருப்பானா, என்ன தம்பி அண்ணனை போய் எப்படி விட்டு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடெலாம் போட்டு அவர் அப்படியே கொஞ்சம் நைஸ் பண்ணோன்னா உடனே இவர் அப்டேட் டர்ன் பண்ணி யாரை வந்து இப்போ நம்ம திட்டணும்னு சொல்லுங்கண்ணே திட்டுறோன்னு தலைவர்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிகிற ஒரே ஒத்த டார்கெட்ன்ற தலைவர் தான். ஆனால் ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன், என்னோடய வாழ்க்கையில் நான் இந்த ரிமைனிங் இயர்ஸ் என்ன என்னோடய ஆயுசு இருக்கோ யார் கலாய்ச்சாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதாவது ஆஹா இவ பெரிய இதுன்னு சொல்லி முன் வந்திருக்கான்னு நினைக்காதீங்க. யாரும் கலாய்க்க விட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலைவரை வந்து யாரையும் கலாய்க்கவும் விட மாட்டேன். கலாய்க்கிற யோகிதம் யாருக்கும் கிடையாதுன்றது வந்து நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொன்ன விருப்பப்பட்டேன். கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை கலாய்க்கிறீங்கன்ற அம்சம் யோசிச்சுட்டு வாங்க. ஒரு கோடி கொடுத்த தெய்வம் அது. எல்லாருக்கும் அரிசி பரப்புலாம் இல்லைன்னப்போ கொரோனா காலத்தில் வந்து அரசாங்கம் கவலைப்பட்டதை விட அதிகமாக கவலைப்பட்டு ரசிகர் மன்றம் வச்சு காப்பாற்றின தெய்வம் அது. இந்த மாதிரி எத்தனையோ அன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துனோன்னே பாரதிராஜா சார் பக்கத்துலேருந்து கேட்டார், எனக்கு ஒரு செயின் போடுறியா? இப்படி தான் சுற்றி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நாளைக்கு தலைவர் பெரிய பொசிஷனில் வந்தால் சீமான் கூட வந்து ஏதாவது ஒன்று கேட்க வேண்டிய நிலைமையை வரலாம். ஆனால் இப்போத்திக்கு என்னமோ தான் தான் என்னமோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு சீமான் அண்ட் குரூப் தாக்குறத வந்து நல்லா ரொம்ப கிளியராக சொல்லணும் விருப்பப்பட்டு கவலையப்பட வேணாம். சவுக்கு சங்கர் ஆகட்டும், சுந்தர்வலி ஆகட்டும், சீமானே ஆகட்டும், கலாய்ச்சாங்கன்னா தலைவரை இன்னொரு 10 வீடியோ போட்டு திருப்பி கலாய்க்கிற அளவுக்கு நாங்கள்லாம் இங்கே அன்போடு உட்காந்துருக்குறோம். என்ன என்ன அன்பு தெரியுமா, தலைவருக்கு இருக்கிற சிம்பிளிசிட்டி உலகத்தில் யாருக்குமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் யாரோ தான் அன்றைக்கி வந்து நான் கேட்டபோது வந்து ஐயோ அது நான் என்னத்துக்கு பேசணும்னு தலைவர் போயிருந்தால் கூட யாரால ஒன்றும் கேட்டிருக்க முடியாது. ஆனால் இன்னி வரைக்கும் வாழ்ந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டுருக்குன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு கெட்ட பேரை கொடுத்துருக்கோமே அவங்க ஃபேன்ஸ். இன்றைக்கி எப்படிப்பா தெரியாமல் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் மட்டும் தங்கிங்கன்னு சொல்லிக்குவீங்க, அப்பா ஐயோ அப்பா அப்பான்னு கொண்டாடிக்குவீங்க, இந்த கதைங்களாம் நாங்கள் கேட்டுக்கணும். அதே நான் வந்து ரஜினி சார் வந்து நான் ஒரு தகப்பனாக பார்க்குறேன்னு கேட்டதுக்கு எனக்கு கொடுத்தாங்க பார்க்கணும். அந்த ஒரே ஒரு டிட்டர்மினேஷனில் நான் வந்து இருக்கிறேன். என்னானாலும் தலைவர் என்ன பண்ணாலும் யார் என்ன கலாய்ச்சாலும் திருப்பி கலாய்ச்சி நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து ஏதாவது துன்பப்படுத்துனீங்கன்னா ஏதாவது வார்த்தைங்களால் தலைவரை வந்து நீங்கள் ஏதாவது வேதனைப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு 2 மடங்கு 10 மடங்கு எப்படி திருப்பி கொடுக்கணுன்றதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இதை வந்து நான் தலைவர் மேலே இருக்கிற மரியாதைக்கு நான் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். நேற்று சவுக்கு சங்கர் மேட்டர்லேயே நினச்சேன், எதுக்குப்பா உங்களுக்குலாம் வேண்டாத வேலை, எதுக்கு உங்களுக்கு வேண்டாத வேலை, போய் வேலையை பார்த்துட்டு உங்கள் வேலைங்களை போய் பார்த்துக்கோங்க போங்க, அது எதுக்கு உங்களுக்கு அப்படியே அடிச்சுக்குது, தலைவர் வருவாரா. ஏன்னா அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர் இல்லையா, தெய்வமாக எல்லோரும் பார்க்குறாங்க இல்லையா, அதனால் வலிக்குது. உள்ளே இருங்க. உள்ளே இருந்தாலும் அது தெய்வம் தான், வெளியில் வந்தாலும் அது உற்சவமூர்த்தியாக ஒரு தெய்வம் தான். அதனால் எங்களுக்கு எந்த காலமும் கிடையாது. தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சுணுறுப்பப்பட்டேன், எவன் சீமானோட கட்சியிலேருந்து இல்லை சீமானே ஆகட்டும் இல்லை சீமானோட சொம்புங்க ஆகட்டும் யார் ஒருத்தர் வந்து தலைவருக்கு குலைச்சாலும் அதனால கவனிச்சுட்டு தான் இருப்பேன். எங்களால் முடிஞ்ச எந்த ஒரு மரியாதை வந்து தலைவருக்கு கொடுக்கணுமோ வீடியோஸ் வேலை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருப்போம். அவங்களே எல்லாருமே நான் யாருமே தலையே சரியில்லாதவங்க தான் கூட இருப்பாங்க. ஏன்னா சீமானுக்கே இன்னும் தெரியல நான் எதுக்கு வந்து தலைவரை எதிர்த்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு வாரம் ரொம்ப அன்பாக பேசுகிறாரு, அப்புறம் ஒரு நேரம் வந்து குத்துறாரு. நான் தான் அன்றைக்கி சொல்லிட்டேன் ஒரே வாரத்தில், பாம்பு தான், பாம்பு அன்பாக உங்ககிட்ட வருதுன்னா அதை நம்பாதீங்க, அதை இன்றைக்கும் கொத்திட்டு தான் போகணும்னு நான் சீமான் விஷயத்தில் சொல்லிட்டேன். ஸோ எல்லோரும் கிளியராக நம்ம கவலையப்பட்டுக்க வேணாம். ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சொல்லு விருப்பப்பட்ட
நான் ரொம்ப நன்றியாக வந்து என்ன நான் வந்து ரஜினி சார் மேலே என்ன நன்றியாக இருக்கேன்னா, அன்றைக்கி நான் வந்து எனக்கிட்ட ஒரு வார்த்தை பேசி எனக்கு ஒரு கொடுத்த ஆறுதல்ன்றது வந்து இன்றைக்கி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தெய்வமே என்கிட்ட பேசுதுன்னு நான் கருதுறேன். அதெல்லாம் புரியாது, இந்த நாய்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது. எல்லா உறவுகளும் கொச்சப்பட்டு பேசுகிற நாய்களுக்கெல்லாம் எந்த மரியாதையும் தேவையும் இல்லை. ஆனால் என்ன ஒரு வீடியோ போட்டு யாரோ ஒருத்தர் தலைவரை வந்து அசிங்கமாக பேசினாலும் என்னோடய கான்ட்ரிபியூஷன் யாரை வந்து எப்படி கம்ப்ளீட்டாக அந்த குரூப் பற்றி எனக்கெல்லாம் தெரியும். அதனால் யார் ஒருத்தர் யாருக்கு வந்து யோகியதை இருக்குது யார் வந்து யோகியதை இல்லை அப்படின்றலாம் கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியறதுனால நான் தெளிவாக தெளிவாக மறுபடியும் வீடியோவில் சொல்ல விருப்பப்பட்டேன். யாருமே தலைவர் பற்றி பேசவே பேசாதீங்க, யாருக்குமே யோகியதை கிடையாது. எல்லாருமே அவங்க கிட்ட உதவி வாங்கி சாப்பிட்ருக்கவங்க தான், நிறைய எல்லாருமே பொழைச்சிருக்கிறவங்க தான். ஆனால் இன்றைக்கி வந்து அரசியல் ஏதோ வந்து ஒரு பெரிய அளவாக வந்துட்டால் நம்மளுக்கு எங்கே இடிக்குமோன்றதுக்காக சும்மா சீமானும் குலைக்க சீமான் சுற்றி இருக்கிற நாய்களும் குலைச்சிட்ருக்க அதில் அர்த்தம் இல்லை. தலைவரோட ஃபேன்ஸ் ஆகட்டும் தலைவர் ஆகட்டும் அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் எப்போவுமே தலைவரோட தான் இருக்கேன், என்ன ஆனாலும் எப்போவுமே நான் தலைவர் பக்கம் தான் இருப்பேன்றது இந்த வீடியோவில் உறுதியாக நான் சொல்ல விருப்பப்பட்டேன்.